தாரும் பாதை தெரியா பேதை நான் உன் பாதம் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். இன்றைய நாளினுடைய நற்செய்தியை நாம் சிந்திக்கலாம். மத்தேயு நற்செய்தி 5:20-26 வரை உள்ள இறை வார்த்தைகள்ல ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லக்கூடிய வார்த்தை, சினம் கொள்ளாதே. இந்த தவக்காலத்துல ஒரு பகுதியை பயணிச்சுட்டு இருக்கிற நம்ம முக்கியமா தவிர்க்க வேண்டிய ஒரு குணமாக, ஒரு பழக்கமாக ஆண்டவர் சொல்றது சினம் கொள்ளாதே. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, anger is just one word short of danger. Anger is just one word short of danger. அது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துகிறதுங்கிறத நம்ம பல சமயங்களில் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில, சின்ன பையன் வாழ்க்கையிலிருந்து பெரியவங்க வாழ்க்கை வர அந்த கோபம் வித்தியாசப்படுது, அந்த சினம் வித்தியாசப்படுகிறது. ஆனா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருப்பது அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க ரொம்ப அழகா சொல்றாரு, கொலை செய்யாதே, கொலை செய்வர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கொலை செய்யறத காட்டிலும் முக்கியமான ஒரு பாவம் இன்னைக்கு ரொம்ப பிரபல்யமா இருக்கு, ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கு, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது இணைபெறியாமல் ஒட்டி உறவடி கொண்டிருக்கிறது. அதை நீங்க விட்டொழிக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுகிற வார்த்தைகள் தான், சினம் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆங்கிலத்தில் அழகா டக்லஸ் அப்படிங்கிறவர் சொல்றாரு, anger doesn't solve anything, it builds nothing, but it can destroy everything. கோபம் எந்த பிரச்சனையும் தீக்காது, எதையும் கட்டி எழுப்பாது, ஆனால் உறவுகளை சீரழித்து விடும், பாழ்படுத்தி விடும், கெடுத்து விடும் அப்படிங்கிறத தெளிவா உணர்த்துக்கணும். 5 காரியங்களை நம்ம இறை வார்த்தையின்படி கேட்கலாம். ஏன் கோபம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தொடக்க நூல் 4:5-7 வரை உள்ள இறை வார்த்தையில காயின் ஆபேலுடைய நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். அதுல அன்பு செய்வதற்கு பதிலாக அங்கு கொலை நடக்கிறது சினத்தின் காரணத்தினால. கடவுள் ஏன் பண்ணி ஏத்துக்கல, அவன் இதை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறடைய விளைவு இரண்டாக மாறுகிறது. 2வதாக மத்தேயு நற்செய்தி 5:22 இறை வார்த்தையில இந்த சினம் நம்மை இணைப்பதற்கு பதிலாக பிரிக்கிறது அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. நீதிமொழிகள் புத்தகம் 15:18 இறைவார்த்தை சொல்லுது, இந்த சினம் சமாதானத்தை நம்முள் கொண்டு வருவதற்கு பதிலாக சங்கடங்களை கொண்டு வருகிறதுன்னு சொல்லுது. 4:31 இறைவார்த்தை, இந்த சினம் நம்முள் இரக்கத்தை வளர்ப்பதற்கு பதிலாக கொடிய மனத்தை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுது. 5:431 சொல்லுது, இந்த சினம் நம்முள் பாசத்தை வளர்ப்பதற்கு பதிலாக பகைமையை வளர்க்குது அப்படின்னு சொல்லுது. 3 காரியங்கள் தடை செய்யுது. முதல் காரியம், இந்த சினம் கடவுளோடு நாம் உள்ள உறவை தடை போடுகிறது. 1 Timothy 2:8 இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. 2, இந்த சினம் நாம் தீர்ப்புக்குள்ளாக்குகிறது. கலாத்தியர் புத்தகம் 5:19-21 வரை உள்ள இறை வார்த்தைகள் இதை தெள்ள தெளிவாய் வழிகாட்டுகிறது. 3, இந்த சினம் நம்மை கடந்து போக செய்கிறது. கொலோசியர் புத்தகம் 3:8 இறை வார்த்தை. அப்ப இந்த சினத்தை ஆண்டவர் எந்த அளவு உச்சமா சொல்றார் அப்படின்னா, நீ பலியிட வருகிற போது உன் பலிகளை நான் இன்னும் அருவருக்கிறேன். ஏன் அப்படின்னா, உன் உள்ளம் தூய்மையா இல்ல, உன் உள்ளத்துல காயம் இருக்கு, உன் உள்ளத்துல மன்னிக்க இல்லாத நிலை இருக்கு, அந்த சினம் இன்னும் தொடர்கிறது. எபேசியர் புத்தகம் 4:26 இறை வார்த்தை சொல்லுகிறது, பொழுது சாய்வதற்குள் சினம் தனியட்டும்னு சொல்லுது. சினம் தள்ளியிட்டும்னு சொல்லுது. சீராக் புத்தகம் 25:1 ரொம்ப அழகா சொல்லுது, கடவுளுடைய பார்வையில் வெளியேற பெற்றதாய் 3 காரியங்கள், தங்களுள் ஒன்றி வாழும் கணவன் மனைவி, இறைவன் கொடுத்த ஆசீர்வாதமான உறவுகள், தங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய நட்பு உறவு அப்படின்னு சொல்லி அந்த 3 காட்டுறார். இது 3 சினத்தினால சின்னாபின்னமாக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. உணர்வோம், இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றார், நீ பலியிட வருகிற போது யார் மீதலாவது மனத்தாங்கல் இருந்தால், சினம் கொண்டிருந்தால், அங்கேயே உன் பலிகளை வை. அது கொலை செய்யறது விட மேல, ஏன்னா சாதாரணமா எல்லாரும் செய்யறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த கோபத்தை தணிப்பதற்குரிய அருளை ஆசீர்வை வேண்டுவோம். நேசிக்கிறேங்கள் அன்பு தெய்வமே,
இந்த சினம் அன்பு செய்வதற்கு தடை, எங்களை இணைப்பதற்கு தடை, சமாதானத்திற்கு தடை, இரக்கத்திற்கு தடை, பாசத்திற்கு தடை என்பதை உணர்ந்து கொள்ளவும். இது கொலை செய்கிறது, எங்களை பிரித்தாள்கிறது, எங்களுக்குள் சங்கடங்களையும் கொடிய மனத்தையும் வளர்க்கிறது, எங்களின் பகைமையை ஊற்றெடுக்க செய்கிறதுங்கிறத உணர்ந்து கொள்ளவும். தாகத்தோடு இறைவனோடு இழந்த உறவை புதுப்பிக்க ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகள் உமக்கு பிரியமாய் உள்ள தூய்மையோடு கொடுக்க எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.